இப்போ வந்து கையிலேயே வந்து க்ரீம் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியான பால் வரத்து க்ரீம் கம்மியான கிடைச்சதுனால இன்றைக்கி வந்து மேனுவலாக வந்து வெண்ணெய் அடிக்கிறதுக்கு உண்டான மண்ணை தயார் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறாரு. இப்போ இதே நிறையா க்ரீம் இருந்ததுன்னா இப்போ நம்ம வந்து இப்போ சங்கரப்பண்ணை இப்போ காமிக்கிறது வந்து இது மிஷினில் மூவ் ஆகக்கூடிய பீப்பாய், இது ஒரு ஒரு எவ்வளோ நேரத்தில் வேணால் அடிக்கலாம் ஒரு பேரல். இந்த பேரல் முழுசுமே நாம் நிறைய க்ரீம் போட்டால் ஒரு 20 நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து வெண்ணெய் அடித்து கொடுத்துருது. அது வந்து இது வந்து மோட்டார் மெக்கானிஷம் கியர் ஷிஃப்டிங் ராடோடு நடக்குது, கியர் இல்லை. ஓகே, இப்போ இந்த இங்கே மூவிங் ஆகக்கூடிய அளவுக்கு இன்னை விட ஒரு ஒரு 2% கூடுதலான வேகம் கிடைக்கும். அதுக்கு தகுந்தமாரி மெக்கானிசம் வந்து அங்கே கியர்வீல் மெக்கானிசம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அது பால் க்ரீம் கொஞ்சம் வரத்து கம்மினால் இப்போ இதில் நம்மளுக்கு காட்சி கிடைக்கல, இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். இப்போ அண்ணன் அடித்து இப்போ வந்து ரொட்டேஷன் பண்ணி பாட்டார் பீப்பாய. தெரிக்கீங்களா? ஓ, அதாவது இப்போ ஒரே முழுசும் அடிக்கூடாது. ஓகே ஓகே, இந்த ரேஞ்சுக்கு வந்தால் மடி தண்ணி ஊற்றணும். இப்போ பிளண்டிங் ஆயிடுச்சு, மில்க் வந்து பிளண்டிங் ஆகி தண்ணீர் எல்லாமே மிக்சிங் ஆயிடுச்சு. தண்ணி ஒரு 2 பண்டி ஊற்றணும். இப்போ 2 டப்பா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இன்னும் மோர் அதாவது நிறையா லிக்விட் ஆகி அந்த வெண்ணெய் அடிக்கிறதுக்கு உண்டான எல்லா சரியாக இருக்கும். இப்போ அடுத்த கட்டம் மீண்டும் அவர் மேனுவலாக மூவ் பண்ணுறாரு. இப்போ பீப்பாய் ரொட்டேஷன் ஆகுதுனால நாம் வீட்டில் வந்து தயிர் போட்டு தயிர்லேருந்து மிக்சிலேயே அடித்து அந்த வெண்ணெயை நாம் தயார் பண்ணுறோம். அது குளிர்ந்த நீரை தெளித்து அதுக்கு பதிலாக இப்போது க்ரீம்லேருந்து தண்ணி ஊற்றி பீப்பாயில் அடிக்கிறப்போ வெண்ணெய் வந்து நம்மளுக்கு தனியாக பிரிஞ்சுமே இதில் கிடைக்கக்கூடிய மிச்சம் வந்து மோராகவும் இங்கே கிடைக்குது. ஆக மொத்தத்தில் ஒரு ஒரு பால் பண்ணையை வச்சுருக்கிறவங்க அல்லது வந்து பால் பசுமாடு வச்சுருக்கிறவங்க பாலை தயார் பண்ணி பாலை கறந்து இந்த அண்ணனுடைய ஏஎஸ் டைரி கொண்டு வந்து கொடுத்துட்டா அவங்க அந்த பாலை கொள்முதல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு ப்ராசஸிங்குமே முதல்ல அரவை பால் அரவை அதில் க்ரீம் ஆகுது, அந்த அரவையில் இருக்கக்கூடிய மில்க்கை வந்து காய்ச்சி தயிராக்குறாங்க, அது கேரளா முழுதுமே சப்ளை ஆகுது. இந்த க்ரீமை கொண்டு வந்து இப்போ இந்த வெண்ணெய் அடிக்கக்கூடிய ப்ராசஸிங் பண்ணதுக்கப்புறம் வெண்ணெய் தனியாக பிரிக்கப்பட்டு மோர் வந்து நம்முடைய அன்றாட வாழ்வாதாரத்துக்கு சமையலுக்கும் சாப்பாட்டுக்கும் மற்ற தாகம் தணிக்கக்கூடிய காவடி பக்த ஜனங்களுக்கும் இது வந்து அருமருந்தாக இருக்குது. அது எல்லாமே அந்த பாலுங்கிற ஒரே ஒரு ப்ராசஸ்லேருந்து தான் பலவிதமாக வருது. கடைசியாக நெய்யாகி அது இங்கேயே காய்ச்சப்பட்டு வெண்ணெய் காய்ச்சப்பட்டு நெய்யாகி நேரடியாக உணவுக்கு போகிற அளவுக்கு மொத்த ப்ராசஸிங் இங்கே ஒரே இடத்துல இருக்குது. இப்போ ஒவ்வொரு இடமும் வந்து இந்த ஏரை ரிலீஸ் பண்ணுறதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா ஆவி ஒரு நிமிஷங்கண்ணா இதை அப்படியே ஆவி வருது, பார்த்தாலே தெரியும். இதை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டா தான் நம்மளுக்கு வந்து உள்ள அந்த கேப் வந்து கிடைக்கும். ஓகே ஓகேண்ணா, ரைட் ரைட். அது வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த இது வந்து வெண்ணெய் பிரிக்கிறக்க மோரை பிரிக்கிறக்குங்களா? அது சின்ன ஒரு நம்ம ஆப் வச்சிருக்கோம்ல, மோர் பிரிக்கிறக்கு. சரி, அதையும் பார்த்தரலாம், அதையும் பார்த்தரலாம். ஓகே ஓகே, இப்போ கிளாக்வைஸ் ஆண்டி வைஸில் போயிட்டுருக்கு. முதல்ல வந்து வலதுபுறம், இப்போ இடதுபுறமாக செய்கிறாரு. சுத்தும்போது நம்மளுக்கு அந்த வெண்ணெய்
பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா திரண்டு வந்திருக்கு இல்லையா, இதுதான் பசும் வெண்ணெய். இப்போ தண்ணி ஊற்றி மீண்டும் இதை வந்து இன்னொரு தடவை ஃபில்டர் பண்ணுறாரு. இப்படி பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து அருமையான ஊத்துக்குழி வெண்ணெய், அதாவது மணக்க மணக்க இப்போ எனக்கு மனம் அடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா திரண்டு வந்திருக்கு பாருங்கள் மேலே. இதுதான் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு ரெண்டு மூணு ப்ராசஸிங் இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சோன்னே வெண்ணெய் அருமையாக நம்மளுக்கு கைக்கு கிடச்சிடும். இப்போ இவ்வளோ தூரம் பாருங்கள் மேலே, அப்படி பார்த்தா இந்த பொங்கல் பூத்து இருக்கிற மாதிரி வருது. ஆ சொல்லுங்கள், அப்படியே சொல்லுங்கள். வெண்ணெய் திரண்டு வந்தாச்சு. ஆ பார்த்தாலே தெரியுது. ஆ இதுக்கு வந்து இப்போ அந்த தண்ணியெல்லாம் நீங்கள் ஊற்றுங்க, தண்ணியை வெளியே எடுக்கணும். கொஞ்சம் ஊத்தியாச்சு. இப்ப அண்ணன் வந்து நம்ம முதல்ல ரெண்டு இதோட ரைட் மோர் இப்ப வெண்ணெயிலிருந்து மோர் எடுத்தாச்சு. மோர் இதுதான் மோர். இப்போ அருமையான ஃப்ரெஷ் மோர் இது. இப்போ முதல்ல மூணு நாலு கட்டமாக வெண்ணெய்க்கு வெண்ணெய் எடுக்கிறதுக்காக ஊற்றின தண்ணி இப்போ வெண்ணெயிலேருந்து பிரிக்கப்பட்டு அந்த சத்தெல்லாம், அதாவது அதுக்குண்டான சத்து, மோருக்குண்டான சத்து மட்டும் பிரிக்கப்பட்டு அது மோராக இப்போ நம்மளுக்கு வந்து மக்கள் பயன்பாட்டுக்காக வர்த்தகத்துக்கு சில்லறைக்கும் கொள்முதலுக்கு மொத்தமாக எல்லாமே இப்போ ஸ்டோரேஜ் ஆகிட்டுருக்கு. இது நேரடியாக உங்களுக்கு காமிக்கிறதுல நாங்கள் வந்து சங்கரப்பன் அண்ணனுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறோம். ஏன்னா இந்த அளவுக்கு யாரும் எடுக்க விட மாட்டாங்க. மக்களுக்கு தரமாக இருக்கணும். 52 ஆண்டுகள் அந்த தொழிலை நீடிச்சிட்டேன். இனி நாம் இனி பெருசாக சம்பாதிக்கிறத விட மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது அவரோட எண்ணம். அதுக்காகவே திருப்பூர் விஜய் சேனலுக்காக அனுமதி கொடுத்துருக்காரு. அது நானும் திருப்பூர்காரங்கிறதுனால சொந்த மண்ணுங்கிறதுனால எனக்கும் அனுமதி கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மோர் இருக்க மாட்டேங்குது. இந்த பீப்பாயோட கெப்பாசிட்டி வந்து ஒரு 50 லிட்டர் பிடிக்குமா? 50 லிட்டர், அதாவது 45 கிலோ கிரீம் போடலாம். தண்ணியில ஊத்தும்போது ஒரு 70 கிலோ கெப்பாசிட்டி வரும். இப்போ 45 கிலோ கிரீம் போட்டு 5 கிலோ 5 லிட்டர் பக்கம் தண்ணி ஊற்றி இப்போ அந்த பிரிக்கிற எச்சத்தை ஊற்றணும். இப்போ அந்த மோர் எடுக்கிறப்ப மேலாக வெண்ணெய் திரண்டு வருது. அதை எடுத்து மீண்டும் வந்து அந்த வெண்ணெய்க்குண்டான மோர். ஓகே ஓகே, மீண்டும் இன்னும் கொஞ்சம் இந்த வெண்ணெயை வெண்ணெயிலிருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்தாலும் வெண்ணெய் வந்து சுவை இருக்காது. அதை போக்குறதுக்காக மீண்டும் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறாங்க. இது ஒரு சாதாரண வேலையில்லை, வெண்ணெய்ன்னு சொல்லி நாம் சொல்கிறோம். ஆனால் பலக்கட்ட ப்ராசஸிங் இருக்குது. இதில் முக்கியமாக தண்ணிக்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது. இப்போ மீண்டும் வந்து பீப்பாய் அடி சுற்றி விட்டு அந்த வெண்ணெயை சிலுப்புறாங்க. இப்போ மோர் எடுத்ததுக்கப்புறம் இப்போ மீண்டும் சுத்தம் பண்ணப்பட்ட வெண்ணெய், இப்போ அந்த தண்ணி வந்து வேஸ்டேஜ் தான். இதை எதையுமே யூஸ் பண்ணுறதில்லை. இது அப்படியே வந்து கீழே வேஸ்ட் பண்ணிடுவாங்க. சொல்லுங்கள். இப்போ வந்து வெண்ணெய் வந்து மூணாவது தடவை தண்ணி ஊற்றி அலாசுறாங்க. இப்போ வெண்ணெய் அடித்ததை எடுத்துக்கொண்டு வந்து வெண்ணெயிலிருந்து தண்ணியை சுத்தமாக பிரிக்கிறதுக்காக இதை வந்து முதல்ல சுத்தம் பண்ணுறாரு. இப்போ அங்கே பீப்பாயில் அடித்த வெண்ணெய் கொண்டு வந்து இங்கே கொட்டி அதில் இருக்கக்கூடிய ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நம்மளுக்கு இப்போ அடித்து எடுக்கப்பட்ட வெண்ணெய் பாருங்கள் அந்த பக்கெட்டில் போடுறாரு.
இதை கொண்டு வந்து இந்த ட்ரேயில் வந்து ட்ரே மிஷினில் ஃபிட் பண்ணி இதில் வரங்க எடுக்கிறப்ப தண்ணியோடு வருது. இப்போ இந்த தண்ணியோடு வர்றத தண்ணி தனியாகவும் வெண்ணெய் சுத்தமான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க.